வெல்கம் டு சந்திரமாஸ். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2021 எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் 2016 இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அப்போ எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு இயருக்கும் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ 2016 வந்து 38 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, 14 லட்சம் பேர் தான் வந்து எக்ஸாம் எழுத வந்தது. ஸோ அதில் வேகன்சி வந்து 10,661 இருந்துச்சு. ஓகே. 2017 30 லட்சம் பேர், அதுக்கப்புறம் அப்பியர் ஆனவங்க வந்து 15 லட்சம் பேர் தான். ஸோ அதில் வேகன்சி வந்து 8,125 இருந்திருக்கு. 2018 பார்த்தீங்கன்னா 2,87,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, 8,73,000 பேர் தான் எக்ஸாம் எழுத வந்தது. ஸோ அப்போ வேகன்சியுமே வந்து 11,000 அதிகமாக இருந்துச்சு. ஓகே. இருக்கிறதுல அதிகமாக வந்து 2018 தான் வேகன்சி அதிகமாக இருந்திருக்கு. 2019 21 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, 9,79,000 பேர் வந்து எழுதுனது. ஸோ 8,539 வேகன்சி இருந்துச்சு. ஓகே. 2020 பார்த்தீங்கன்னா 21,89,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 7,16,000 பேர் தான் வந்து அட்டன் பண்ணது, ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஓகே. அப்ளை பண்ணவங்கலேருந்து அட்டன் பண்ணவங்களோட ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 7,035. ஸோ இது வந்து இந்த COVID-19 கூட கம்மியாக இருந்திருக்கலாம், நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து டோட்டலாக 20,76,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணுறவங்களுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. 10 லட்சம் பேர்கிட்ட அட்டன் பண்ணலாம். வேகன்சியுமே இப்போ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கலாம் எம்டிஎஸ்ல கம்மியாயிருச்சு, இதுலேயும் கம்மியாயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அந்த மாதிரி இல்லை, அதை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது, இதுக்கு ஒரு ப்ரூஃபும் இருக்குது. ஓகே. கண்டிப்பாக இந்த வருஷம் வேகன்சி வந்து 7,000 மேலே இருக்கும். ஓகே. 8,000 மேலே இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 8,000 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்துடும், இந்த இதில் வந்து கண்டிப்பாக வேகன்சி வந்து கம்மியாகாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆர்டிஐயில் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கும் அதுக்கப்புறம் டேக்ஸ் அசிஸ்டன்ட், அதுவுமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேக்ஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு மட்டும் உள்ள வேகன்சி இப்போ சிஜிஎல் 2021 எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு சேனலில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் தான், இது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும், இந்த ரெண்டு வேகன்சிக்கு மட்டும் 2020 எவ்வளோ இருந்துச்சு 21 எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த வருஷம் சிஜிஎலோட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு. ஓகே. இப்போ சிஜிஎல் 2021 இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரோட போஸ்ட் வந்து 202 இருந்திருக்கு. ஓகே. அதே 2021 வந்து 355 அப்படிங்கிறது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்ததான். ஓகே. ஸோ அப்படினால கண்டிப்பாக இதோட வேகன்சி வந்து ஃபிக்ஸ் பண்ணாதான் 355 வேகன்சி. ஓகே. ஸோ கண்டிப்பாக இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 150 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. 200 இருந்தது 355. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து டபுள் ஆயிருக்குன்னே சொல்லிடலாம். ஓகே. ஸோ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சென்னையில் வேகன்சி இருக்குது. ஓகே. 43 வேகன்சி வந்து சென்னையில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த போஸ்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே. மேக்ஸிமம் இந்த போஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டிலே கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட், இதே டிபார்ட்மெண்ட் தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 2020 பார்த்தீங்கன்னா 1,085 வேகன்சி இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய வேகன்சி, இப்போ 2021 இப்போ நீங்க அப்ளை பண்ணதோட வேகன்சி வந்து 1,229 இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு வேகன்சியை பார்க்குறப்பவே இதுலயே வந்து இன்க்ரீஸ் ஆகிதான் செய்யுது. ஓகே. இதுலயுமே வந்து தமிழ்நாட்டில் தான் 147 வேகன்சி இருக்குது. ஓகே. அதிகமான வேகன்சியில வந்து செகண்ட் வந்து ஹையஸ்ட்ல செகண்ட் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது. ஓகே. ஸோ இதுலேயுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குள்ள வேகன்சி மட்டும் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு, இது வந்து கன்ஃபார்ம் ஆனதுதான். ஓகே. இது கம்மியான ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்போ இந்த ரெண்டு போஸ்ட்லேயுமே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குது, கண்டிப்பாக மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும், கண்டிப்பாக 8,000 குறையாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து எம்டிஎஸ் வேகன்சியை பார்த்துட்டு துவண்டு போயிடக்கூடாது, அதாவது இந்த வருஷமும் இப்படி தான் இருக்குமோ சிஜிஎல்லாம் இப்படி தான் இருக்குமோ நினச்சிட்டு நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்ததே. ஓகே. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணால் என்ன பண்ணலாட்டேன்னு அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை, நம்ம வந்து படித்தா தான் எழுத போகிறோம். இருந்தாலும் இந்த வீடியோ போட்டதுக்கான மோட்டிவ் வந்து இதுதான், வேகன்சி வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.